ஸோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இட்ஸ் மீ சிங்கம் இயர் ஃப்ரம் விஐபி கேமிங். இன்றைக்கு வீடியோவில் நம்ம சேனலில் பண்ணக்கூடிய கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஸ்பின்னிங் வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. ஸோ எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அந்த லெஜெண்ட்ரி கோப்ரா காஸ்ட்யூம்க்காக தான் ஸ்பின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பண்ணது கிடையாது, அந்த காஸ்ட்யூம் லக்ராயில் இருந்தப்போ ஸ்பின் பண்ணது, பட் அந்த காஸ்ட்யூம் போனதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. ஸோ ஐ எம் ஸோ சாரி. ஸோ என்னோட அக்கௌண்ட்டில் ஸ்பின் பண்ணது கிடையாது, நம்ம பையன் டியூக்கரோட அக்கௌண்ட்டில் ஸ்பின் பண்ணது. ஸோ இந்த வீடியோவில் ஒரு வேறு லெவலான ஸ்டொமக் பேர்னிங் மொமெண்ட்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான தட்டி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஸ்டொமக் பர்னிங் மொமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அது வீடியோவோட எண்டிலேயே மிடிலேயே கிடையாது, நீங்கள் வெயிட் பண்ணணே அவசியம் இல்லை. ஸ்டார்டிங்கில் நாங்கள் பண்ண ஃபஸ்ட்டு கிளிக்லேயே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், தொடர்ந்து ரெண்டு கோல்டன் எக்கு. ஸோ சீரியஸ்லி சான்ஸே இல்லை, இவ்வளோ ஒர்த்தான ஒரு காஸ்ட்யூமுக்கு ஒரே கிளிக்கில் ரெண்டு ஸ்டோன் கிடச்சோடனே எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழுக்குள்ளே இருந்துச்சு. பட் கூட இருந்த எல்லாத்துக்கும் பார்க்குறவங்களுக்கும் ஸ்டொமக் பர்னிங் ஓவர்லோடாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கூட இருந்தவங்களாம் பார்த்துட்டு கதறிட்டாங்க, வயிற்றுச்சல்லே செத்துட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ அவங்க அப்படியே செத்து தொலைகிட்டு நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூமுக்காக ஸ்பின் பண்ணலாம். ஸோ வேறு லெவல் ஒர்த்தான ஒரு காஸ்ட்யூமே. ஸோ இந்த காஸ்ட்யூம் பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஸோ வீடியோ கொஞ்சம் போகட்டும், இந்த காஸ்ட்யூம் பற்றி வந்துட்டு பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 500 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் இருந்துச்சு, ஒரு 450 டைமண்ட்ஸ் கிட்டே. ஸோ அந்த டைமண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணி காலி பண்ணியாச்சு. ஸோ காலி பண்ணிட்டு கேம்ஸ் கேரடோவில் பார்த்தீங்கன்னா டபுள் டாப்பில் 800 ரூபாய்க்கு 2000 டைமண்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த காஸ்ட்யூமுக்காக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கடைசி டைமண்டு. ஸோ இந்த 2000 டைமண்ட்குள்ளே கிடச்சது அப்படின்னா வேறு லெவலாக இருக்கும். ஸோ சொல்லிட்டே இருந்தேன், தேர்ட் எக்கும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு, வேறு லெவலு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டே ரெண்டு எக்கு தான் பார்த்தீங்கன்னா கிடைக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுவும் கிடைச்சது அப்படின்னா இந்த வேறு லெவலான ஒரு காஸ்ட்யூம் வந்துட்டு வாங்கிடலாம். ஸோ ஏன்டா வார்த்தைக்கு வார்த்தை வேறு லெவல் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இது ஜஸ்ட் ஒரு காஸ்ட்யூம் மட்டும் இல்லைங்க. ஸோ இந்த காஸ்ட்யூமோட கலரை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட் இந்த மாதிரி இருக்கணும், ஃபேஸில் இருக்க அந்த மாஸ்க் இந்த கலரில் வந்துட்டு இருக்கணும், ட்ரெஸ்ஸு டாப் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுருக்கணும், ஃபேண்ட் இந்த கலர், ஷூ இந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ சீரியஸில் இந்த கஸ்டமைஸ் பண்ணுற எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ சொல்லப்போனால் ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூமுக்காக ரொம்பவே வந்துட்டு எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ ஒர்க் பண்ணால் தானே காசு வந்துட்டு கிடைக்கும். ஸோ அவங்க காசுக்காக பண்ணுறாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு கெத்து காமிக்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிருக்கோம். ஸோ இவ்வளோ டைமண்ட் வேஸ்ட் பண்ணுறது தப்பு தான், இல்லைலாம் வந்துட்டு சொல்ல, எதுக்கு ஒரு கேமுக்காக இவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணோம். பட் இருந்தாலும் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். ஸோ நாங்கள் எவ்வளோ ஸ்பின் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நீங்களும் போயிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்பின் பண்ணி டைமண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி நானும் ஒன்று அடிச்சு விடுமே அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு டைமண்ட் வந்துட்டு கம்மியாக செலவு பண்ணுங்கள். நாங்கள் இந்த ஒரே ஒரு காஸ்ட்யூமுக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணி ஸ்பின் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஆசைப்பட்டு வாங்கின ஒரு காஸ்ட்யூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த ஒரே ஒரு காஸ்ட்யூமுக்காக மட்டும்தான் செலவே பண்ணியிருக்கோம். ஸோ வேறு எதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் டைமண்ட் டாப் அப் பண்ணி ஸ்பின் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த அக்கௌண்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோடது கிடையாது, டியூக்கரோடதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அவனுக்கு இந்த அக்கௌண்ட்டை கிஃப்ட் பண்ணதே நான் தான். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகோ எக்கே ஸ்பின் பண்ணி எடுத்து நான் வந்துட்டு கிஃப்ட் பண்ண லெவலில் பாஸ்போர்ட்டு. ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ டாப்அப் பண்ணதான் கடைசி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா ஸ்பெஷலாக ட்ராப் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ணுவோம். ஸோ அதுக்கு மேலே வேறு எதுவுமே வந்து டாப்அப் பண்ணது கிடையாது. ஸோ இந்த ஒரு காஸ்ட்யூமுக்காக மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 500, அடுத்து டபுள் டாப்அப்பில் ஒரு 2000 டைமண்ட் பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ணி ஸ்பின் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து வேறு எதுவுமே வந்துட்டு நாங்கள் டாப்அப் பண்ணது கிடையாது. ஸோ ஃபோர்த்து இது ஸ்டோனுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தப்போ இடையிலே வந்துட்டு கிடச்சிருக்குது. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேமிங் ஃபெஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எகைன் வந்துட்டு ஸ்பின் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ கைஸ், இந்த காஸ்ட்யூம் பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இது ஒரு காஸ்ட்யூம் மட்டும் கிடையாது, கூடவே பார்த்தீங்கன்னா நிறைய எமௌண்ட் வந்துட்டுலாம் நான் கூட சேர்த்து தராங்க. அதாவது முதல்ல இந்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிகிட்டே இருந்தோம், 5வது எக்கும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக இந்த காஸ்ட்யூமும் பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரில, ஸ்டொமக் பர்னிங் ஓவர்லோடு தான். ஸோ இந்த காஸ்ட்யூமுக்காக நாங்கள் டோட்டலாக செலவு பண்ண டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 500, அதுக்கடுத்து டபுள் டாப்அப்பில் ஒரு 2000 டைமண்ட்ஸு. ஸோ டோட்டலாக 2500 டைமண்ட் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம் வந்துட்டு எடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சரி சேர்த்து ஸ்பின் பண்ணிருமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பையன் இதையும் வந்துட்டு ஸ்பின் பண்ணிட்டான். ஸோ இல்லை, பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டான், ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டு வெப்பன் டாயில் வவுச்சர் இருந்துச்சு, யூஸ் தான் கொடுக்குற காசுக்கு மிச்சம் அது வச்சு கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லெஜெண்டரி காஸ்ட்யூமை தொட்டுட்டு
போயிட்டு அந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா பிடிச்ச மாதிரி போட்டு கஸ்டமைஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது கூட கூடயே கொடுக்குற அந்த ரெண்டு எமௌண்ட்டு சீரியஸ்லி சான்ஸே இல்லை கைஸ், வேறு லெவலான எமௌண்ட்ஸ் ரெண்டுமே. ஸோ வேறு லெவலான லெஜெண்டரி எமௌண்ட்ஸு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு மாதிரி கீழே வரும், தரையில் ஒரு மாதிரி சிம்பிள் மாதிரி வரும், அந்த பாம்பு வர்றது வேறு லெவலான ஒரு எமௌண்ட்டு. அதுக்கடுத்து ரெண்டாவது எமௌண்ட்டு மை ஃபேவரட்டுங்க, அந்த டான்ஸ் எமௌண்ட்டு பின்னாடி டிஸ்கோ லைட் மாதிரி வர்றது. ஸோ மை ஃபேவரட் எமௌண்ட் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். பட் என்ன, எனக்கு தான் அந்த காஸ்டியூம் எடுக்க கொடுத்து வைக்கல, கையில் காசு இல்லை, எதுக்கு எதுக்கு ஒரு கேமுக்காக இவ்வளோ செலவு பண்ணும் அப்படிங்கிறக்காக விட்டுட்டேன். டியூக்கர் போய் அவனோட அக்கௌண்ட்டில் பெருசாக கலெக்ஷன் இல்லை, இந்த ஒரு காஸ்டியூம் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் வந்துட்டு ஸ்பின் பண்ணான். ஸோ அதான் நானும் சொல்கிறேன், உங்ககிட்ட கலெக்ஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க, கையில் காசுலாம் இந்த ஃப்ரீ ஃபயருக்காக கடன் வாங்கிலாம் டாப்அப் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுருங்க, ஓகேவா? ஸோ ஒரு அட்வைஸே, என்னோட ஒரு சின்ன ஒரு அட்வைஸாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய அட்வைஸ்லாம் போட்டு கழுத்தறக்க விரும்பலை. ஸோ டேரெக்டாக வேணும் வீடியோவை பற்றி மட்டுமே பேசலாம், ஓகேவா? ஸோ பாருங்கள், கலர் கலராக ஒரு ஒரு கலராக போட்டு காமிச்சனை வெறுப்பேற்றுறாங்க. ஸோ என்ன வெறுப்பேற்றுறாங்கிறத விட பார்க்குற உங்களை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறக்காகவே வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கா அவ்வளோ பையன். ஸோ என்ன பண்ணுறது, ஸ்டொமக் பண்ணி ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எமௌண்ட்ஸ்லாம் வந்துட்டு பாருங்களேன். ஸோ இந்த எமௌண்ட்டு தான் சொன்னேன், இந்த டான்ஸ் ஆடுற ஒரு எமௌண்ட்டு. ஸோ இந்த எமௌண்ட்டை வந்துட்டு டீமில் ஒருத்தர் போட்டால் போதும், இந்த காஸ்டியூம் வச்சுருக்காங்க ஒருத்தர் போட்டால் போதும், டீம் லாபியில் நின்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நாலு பேருக்குமே பார்த்திங்கன்னா இந்த எமௌண்ட் வந்துட்டு அப்ளை ஆகும், எல்லாருமே ஒரே டைமில் ஒரே மாதிரி வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ சீரியஸ்லி அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்துட்டு பிடிச்சிருந்து, இந்த காஸ்டியூமே அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த காஸ்டியூமை நீங்கள் வியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல யாராவது இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் ஒரு டீம் லாபியில் இருக்கப்ப என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரோ அனிமேஷன் ப்ளே ஆகும் பாருங்கள், வேறு லெவலில் வந்துட்டு இருக்கும். ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி ஒரு பைக்கில் வந்து லேண்ட் ஆகிற மாதிரியான ஒரு அனிமேஷனு சான்ஸ் எல்லாம் வேறு லெவலு, பங்கம் பண்ணிட்டாங்க ஃப்ரீ ஃபயரு. ஸோ இந்த காஸ்டியூமுக்காக சீரியஸ்லி ரொம்ப எஃபோர்ட் போட்டு பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் இந்த வீடியோக்காக நிறைய எஃபோர்ட் போட்டு வந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய வாய்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது, என்னோட இந்த பேசுகிற விதம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டொமக் பர்னிங் மொமெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி கூஸ் பம்ப் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை தட்டி விடுங்க. டாடா பை பை, சீ யூ கைஸ், வர்தா.